இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டி ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் மெட்டிவலி, சித்தி, வாணிராணி இந்த மாதிரியான பிரபல ஹிட் சீரியல்களில் நடித்தவங்க தாங்க. நடிகை சாந்தி வில்லியம்ஸ் இவங்க ஒரு சீரியல் நடிகையாக மட்டும் இல்லாமல் திரைப்படங்களையும் நிறைய படங்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. குணச்சித்திர நடிகையாகவும் அதுக்கப்புறம் கதாநாயகன் கதாநாயகிக்கு அம்மா அப்படிங்கிற கதாபாத்திரத்திலும் இவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சன் டிவியில் ஒளிபரப்பான தென்றல் அப்படிங்கிற சீரியலில் கதாநாயகனுக்கு அம்மா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து சிறந்த நடிகை அப்படிங்கிறான விருதை இவங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்ல முடியுங்க. நடிகை சாந்தி வில்லியம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட சீரியல்கள் பண்ணியிருக்கிறாங்க. ரீசண்டாக நடிகை சாந்தி வில்லியம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒரு இன்டர்வியூவில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சோக சம்பவங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பையன் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போன சம்பவம், அது அவங்கள ரொம்பவும் மனசை நோகடிச்சுதாமாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கலைமாமணி விருது கிடைச்ச அனுபவத்தையும் அந்த ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நடிகை சாந்தி வில்லியம்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய பூர்வீக இடம் கோயம்புத்தூர். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கணவர் வில்லியம்ஸ், அதாவது மலையாளத்தில் கேமராமேனாக இருக்கிறவருங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை சாந்தி வில்லியம்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா 4 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களில் மூத்த பையன்தான் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போன சம்பவம் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் பாண்டி ஸ்டோர்ஸில் இவங்களுடைய நடிப்பு நல்லாவே பேசப்பட்டுச்சுங்க. ரீசண்டாக நடிகை சாந்தி அவங்களுடைய இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தனக்கு கலைமாமணி விருது கிடைச்ச அனுபவத்தையும் அதுக்கு முந்தின நாள் ஏற்பட்ட சில கசப்பான விஷயங்களையும் நடிகை சாந்தி அந்த ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. தனக்கு கலைமாமணி அவார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு நாள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நாள் காலையில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கலைமாமணி அவார்டு கிடச்சிருக்குது, உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நடிகை சாந்தி கிட்ட ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லையாமா. அதையடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களும் ஏனாதானோ அட்ரஸை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்துட்டிங்கன்னா எதிர்பாராத விதமாக போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்களாமாங்க. போலீஸ் எல்லாம் திடீர்னு வீட்டுக்கு வந்ததுமே இவங்களுக்கு ரொம்பவும் பதறி போச்சாமா. இவங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் அந்த நேரத்தில் ரொம்பவும் பதறி போயிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களும் போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் கேட்டுட்டு திரும்பியும் போயிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா அவார்டு ஃபங்க்ஷன் நடந்திருக்குங்க. அதில் நடிகை சாந்தி கலந்துருக்குறாங்க. அப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது கடைசி வரைக்கும் இவங்களுக்கு அந்த கலைமாமணி விருது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமே இவங்களுக்கு இல்லையாமா. முந்தின நாள் நைட்டு கூட 2 மணி வரைக்கும் எனக்கு அவார்டு கிடைக்க போகுதா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி வரைக்கும் தூங்காமையே முழிச்சுட்டு இருந்துக்கிறாங்க. சுத்தமாக இவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் தூங்காமல் அந்த நேரம் முழிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. சரி, அடுத்த நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவார்டு ஃபங்க்ஷனுக்கும் இவங்களும் நடிகை சாந்தி போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தான் தெரிய வந்திருக்கு எனக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்கு அப்படின்னு நடிகை சாந்தி அந்த இன்டர்வியூவில் ரொம்பவும் ஷேர் பண்ண. தனக்கு கலைமாமணி அவார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ் வெரிஃபிகேஷன் எனக்கு பண்ணது ரொம்பவும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் திடீர்னு எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் எங்களுக்கு ரொம்பவும் பயத்தை ஏற்படுத்திடுச்சு. குழந்தையை வச்சுக்கிட்டு நாங்கள் ரொம்பவும் நிம்மதியாக இருக்கிறப்போ திடீர்னு போலீஸ் உள்ளே நுழைஞ்சப்போ எங்களுக்கு அந்த நேரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு நடிகை சாந்தி அந்த ஒரு ரீசண்டான இன்டர்வியூவில் தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்று முன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.